Hi friends, this is Nivetha. In the video, 12th standard page number 173, Atomic and Nuclear Physics Unit 8, Mean Life. So, mean is average. Correct? So, average life. When a radioactive nucleus undergoes decay, the nucleus which disintegrates first as zero lifetime and the nucleus which decay last as an infinite lifetime. Now, radioactive material is okay, over the so அதுக்கு வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருக்கும் கரெக்ட்டா சோ இப்போ இந்த நியூக்ளியஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது அப்படினா அதுக்கு நம்ம என்னன்னு சொல்வோம்னா ஜீரோ லைஃப் டைம் அப்படினு சொல்வோம் சோ இந்த நியூக்ளியஸ் தான் வந்து லாஸ்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகுதுனா இதுக்கு இன்ஃபைனைட் லைஃப் டைம் அப்படினு சொல்வோம் ஓகேங்களா சோ இது ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தி ஆக்சுவல் லைஃப் டைம் ஃபார் ஈச் நியூக்ளியஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி சோ அப்ப அதோட ஆக்சுவல் லைஃப் டைம் இந்த ஃபுல்லா இருக்கிற இந்த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஃபுல்லா எனக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகணும்னா இந்த ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கரெக்டா ஏன்னா ஜீரோல இது டிஸ்இன்டெகிரேட் ஆகும் அடுத்தது இது இதெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி கடைசியில இது டிஸ்இன்டெகிரேட் ஆகும் சோ அப்ப அதோட ஆக்சுவல் லைஃப் டைம் அப்படிங்கிறது ஜீரோக்கும் இன்ஃபினிட்டிக்கு இடையில ஏதோ ஒரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க த ஆக்சுவல் லைஃப் டைம் ஃபார் ஈச் நியூக்ளியஸ் வேரியஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி தேர்ஃபோர் இட் இஸ் மீனிங்ஃபுல் டு டிஃபைன் ஆவரேஜ் லைஃப் ஆர் மீன் லைஃப் டைம் டோ தட் த நியூக்ளியஸ் சர்வைவ்ஸ் பிஃபோர் இட் டிகேஸ் சோ அப்ப வந்து அது எவ்வளவு நாள் வந்து சர்வைவ் ஆகும் ஆவரேஜா அதோட லைஃப் டைம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதுதான் நம்ம டோ அப்படிங்கிற ஒரு சிம்பிளோட சொல்லுவோம் ஓகேவா சோ The mean lifetime of the nucleus is a ratio of sum or integration of the lifetime of all the nucleus to the total number of nucleus present initially. So, என்ன சொல்றாங்க? Mean lifetime of the nucleus அப்படிங்கிறது என்னன்னா ratio of sum or integration of lifetimes of all the nucleus. இப்போ இதோட lifetime என்ன? Okay, அது first oneோட lifetime என்ன? பிளஸ் செகண்ட் ஒன்னோட லைஃப் டைம் என்ன பிளஸ் தேர்ட் ஒன்னோட லைஃப் டைம் என்ன அதே மாதிரி எத்தனை நியூக்ளியஸ் இருக்கோ அவ்வளோ லைஃப் டைம் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கு ஸோ இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு என்னது மீன் லைஃப் அப்படின்னு சொல்றது ஓகேவா ஸோ மீன் லைஃப் டைம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் அ ரேஷியோ ஆஃப் சம் ஆர் இன்டகிரேஷன் ஆஃப் லைஃப் டைம்ஸ் ஆஃப் ஆல் த நியூக்ளியஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் பிரசென்ட் இனிஷியலி இவ்வளோதான் பிரசன்ட் இனிஷியலி டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் பிரசன்ட் இனிஷியலி ஸோ இதை ஒன்று சம் எழுதிக்கலாம் அல்லது இன்டகிரேஷன் எழுதிக்கலாம் லைக் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எவ்வளோ வரைக்கும் இருக்கு எல்என் டிவைடட் பை என் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம மீன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டிகேயிங் இந்த டைம் இன்டர்வல் ஃப்ரம் டி டு டி பிளஸ் டெல்டா டி ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் என்ன டைம் டீல இருந்து T plus delta T, ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்ச் இன் டைம் இருக்கா அப்ப அதுல வந்து எவ்வளவு இருக்கும் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் அதுல வந்து எவ்வளவு டிகே ஆயிருக்கும் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஆர் டெல்டா டி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டினா எனக்கு என்ன அர்த்தம் 1 டிகே பெர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இதில் எவ்வளோ டிகே இருக்குன்னா நார்மலாக அந்த ஆக்டிவிட்டியோட வேல்யூ சொல்லுவோம் இன்டூ டெல்டா டி ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் சொல்லுவோம் ஸோ நம்ம முன்னாடி டெரிவேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம்னா லாம்டா என் நாட் இ பவர் ஆஃப் மைனஸ் லாம்டா டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா ஆருக்கு பதில் லாம்டா என் நாட் இ பவர் ஆஃப் மைனஸ் லாம்டா டி இன்ட்டு இந்த டெல்டியை அப்படியே போட்டுக்கிறேன் திஸ் இம்ப்ளைஸ் தட் அன்டில் த டைம் டி திஸ் ஆர் டெல்டா டி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் லிவ்ட் ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க இதுல இருந்து இதுக்கு போகும்போது தான் எனக்கு இவ்வளவு அளவுக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த பர்டிகுலர் டைம் டி வரைக்கும் எனக்கு இவ்வளவு இருந்திருக்குல்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து இருந்திருக்குல்ல ஓகேவா இதுல இருந்து இதுக்கு போகும்போது தான் இது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்டில் இந்த டி வரைக்கும் எனக்கு கண்டிப்பா இது இருந்திருக்கும் திஸ் ஆர் டெல்டா டி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் லிவ்ட் ஸோ த லைஃப் டைம் ஆஃப் த ஆர் டெல்டா டி நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ப நம்ம அதோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் இன்டூ டி அப்படிங்கறத போட்டுக்கலாம் ஏன்னா எவ்வளவு லைஃப் டைம்ங்கிறப்ப நம்ம இன்டூ டி அப்படிங்கறத போட்டுப்போம் ஓகே இந்த லிமிட் இப்ப டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ இப்ப இந்த எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல அந்த ஒரு வேல்யூ ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டைமா இருக்குல்ல அந்த வேல்யூ டென்ஸ் டு ஜீரோவா இருக்கும் போது த டோட்டல் லைஃப் டைம் ஆஃப் ஆல் த நியூக்ளியஸ் உட் பி இன்டெகிரேஷன் ஆஃப் டி ஆர் டி ஆர் டி டி ஃப்ரம் த லிமிட் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அது டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி தட் இஸ் இந்த டெல்டா டி வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலாவே அந்த டோட்டல் லைஃப் டைம் அப்படிங்கறது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா டி ஈக்குவல் டு ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் ஸோ அப்ப நம்ம அதுக்கு வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா போடணும் கரெக்டா அப்ப டோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி டி இன்டு ஆர் டி டி டிவைடட் பை என் நாட் என் நாட்னா என்னது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இனிஷியலா எவ்வளவு இருந்தது அது இப்ப ஆர் டிடிக்கு பதில் நம்ம என்ன போடலாம் லாம்டா என் நாட் இ பவர் ஆஃப் மைனஸ் லாம்டா டி டிடி அப்படின்றத போடலாம்
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை இன்டெகிரேட் பண்ணுற இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன், அது ஜஸ்ட் இன்டெகிரேஷன் ஈஸியாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன வருது, 1/λ அப்படின்னு வருது. ஆஃப்டர் ஃபியூ இன்டெகிரேஷன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மீன் லைஃப் எப்படி மாறுது, τ = 1/λ அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. நோட் தட் இது வந்து மீன் லைஃப், இது வந்து டிகே கான்ஸ்டன்ட், அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதரா இருக்கு. ஸோ யூசிங் மீன் லைஃப் மூலயமா ஹாஃப் லைஃப் வந்து நான் வேற மாதிரி எழுதலாம். ஓகே, எனக்கு நார்மலா என்ன தெரியும் ஹாஃப் லைஃப்னா, T of is equal to ln 2 divided by lambda-னு தெரியும். இப்போ எனக்கு இந்த 1/λ-ஓட வேல்யூ வந்து டோ அப்படிங்கிறது தெரியும். அப்போ நான் என்ன போடலாம், டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டோ இன்டு ln 2-னு போடலாமா? ln 2-ஓட வேல்யூ 0.6931 இன்டு டோ. ஸோ அப்போ டி ஆஃப்-ஓட வேல்யூ என்னென்ன எழுதலாம், 0.6931 இன்டு டோ அப்படின்னு எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.